மிக்கேயாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் இடையே உள்ள காலத்திற்கு மௌன காலம் அல்லது இருண்ட காலம் என்று பெயர். அவை கிறிஸ்துவுக்கு முன் 425 முதல் 5 வரை. இந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் யாரும் தோன்றவில்லை. இருந்தாலும் இந்நாட்களில் நடைபெற்ற பல சம்பவங்கள் யூத மார்க்கத்தில் பல மாறுதலை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் சுவிசேஷ பிரகடனத்திற்கும் வழிவகுத்தது. இன்று நாம் இந்த இருண்ட காலத்தில் வந்த சாம்ராஜ்யங்களை பற்றியும், அவர்களால் யூதர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள், அந்த காலத்தில் இருந்த மத பிரிவுகளை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஏன் இந்த 400 ஆண்டுகள் மௌனம் என்று பார்க்கலாமா? நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு முழுவதிலும் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவங்களை வணங்கியிருந்தார்கள். அதனால் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளை அனுப்பி அவர்களை தம் பக்கமாய் திருப்பினார். ஆனால் மறுபடியும் தேசம் அதே பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்து கொண்டே இருந்தது. இதனால் பல அழிவுகளும் அடிமைத்தனங்களும் வந்தன. தேவன் தம்முடைய பாவங்களை தீர்க்கதரிசியின் மூலம் சுட்டி காட்டும் பொழுதெல்லாம் மனம் திரும்பியவர்கள் ஒரு கட்டத்தில் மனம் திரும்ப விரும்பாமல் தேவனையே குறை சொல்ல ஆரம்பித்து விட்டனர். நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று சொல்லி வார்த்தைகளால் அவரை வருத்தப்படுத்தினார்கள் என்று மல்கியா 2:17 பார்க்கலாம். பாவம், மீறுதல், தேவாலயத்தில் அக்கிரமம் பெருகி தேசம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு முற்றும் விலகும் பொழுது இனி தேவ வார்த்தையினால் பலனில்லை, தீர்க்கதரிசிகளை அனுப்புவதில் பலனில்லை என்பதால் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று மல்கியாவின் மூலம் வந்த தீர்க்க தரிசனத்தோடு யோவான் ஸ்நானன் வரும் வரை எந்த தேவ வார்த்தைகளும் வரவில்லை, தேசத்தில் எந்த தீர்க்க தரிசியும் எழும்பவில்லை. 400 ஆண்டு தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ஒரு இடைவெளி உண்டாயிற்று. இப்பொழுது இந்த இடைப்பட்ட காலத்தில் எழும்பின சாம்ராஜ்யங்களை பற்றி ஒவ்வொன்றாய் பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்தின் துவக்கத்தில் இஸ்ரவேல் தேசம் மேதிய பர்ஷியர் கைவசமாக இருந்தது. இந்த மௌன காலத்தில் தான் தானியேல் கண்ட தீர்க்க தரிசனங்கள் முழுமையாக நிறைவேறியது. பர்ஷியா நாட்களில் யூதர் செழிப்படைந்தனர். நெகேமியாவின் நாட்களுக்கு பின் சுமார் 150 நாடுகள் பர்ஷியர் கைவசமாக இருந்தது. யூதர்களுக்கு நல்ல மார்க்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. பிரதான ஆசாரியர்கள் யூதேயாவை ஆண்டு வந்தனர். எனவே ஆசாரியர் பதவிக்கு அந்நாட்டில் கடும் போட்டி நிலவி வந்தது. அதனால் போட்டிக்காக சமாரியாவில் கெர்சி மலையில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் யூதர்களுக்கு இத்தனை செழிப்பையும் உரிமையும் தந்த பர்சிய அரசால் கிரேக்கர்களை ஜெயிக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 333 மகா அலெக்சாண்டர் என்பவன் பர்சியாவை பிடித்தான். பின்பு சீரியா, எகிப்து, இந்தியா வரை யுத்தம் செய்து ஜெயித்தான். இவன் காலத்தில் முழு உலகத்தையும் கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரத்தின் கீழ் கொண்டு வந்தான். அனைத்து மக்களும் கிரேக்க பெயர்களை சூட்டி கிரேக்க ஆடைகளை அணிந்து கிரேக்க தேவங்களை வணங்க ஆரம்பித்தனர். சிறையுறுப்புக்கு முன்பு விக்கிரக ஆராதனை யூதருக்கு சோதனையாக இருந்தது போல சிறையுறுப்புக்கு பிந்தின காலத்தில் கிரேக்க கலாச்சாரம் சோதனையாக இருந்தது. யூதர்கள் கலப்பு திருமணம் செய்து கிரேக்க தத்துவங்களை பின்பற்றி கிரேக்க மதத்துடன் கலக்க முயற்சி செய்தனர். அலெக்சாண்டர் மரித்த போது கிரேக்க கட்டுப்பாட்டில் உள்ள நாடுகள் தால்மியர் மற்றும் செலுக்கியர் கைவசமாக வந்தது. கிறிஸ்துவ யூதர்களுக்கும் இவனுக்கும் இடையே போராட்டம் நடந்தது. இதுவரை கிடைத்த சுதந்திரம் பறிபோனது. இவன் 1000 யூதர்களை கொன்று யூத மத சடங்குகளை ஒழித்து தேவாலயத்தில் பன்றிகளை பலியிட்டான். சில யூதர்கள் இவனை ஆதரித்தார்கள். ஆனால் வைதீக யூதரோ தங்கள் விசுவாசத்திற்காக மறிக்கவும் ஆயத்தமாய் இருந்தார்கள். இப்பொழுது மக்கபேரின் புரட்சி பற்றி பார்க்கலாமா? இப்படி ஒடுக்கப்பட்ட யூதருக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். மத்தாத்தியஸ் என்னும் முதிர் வயதான ஆசாரியன் எழும்பி புரட்சி செய்தான். அவனுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் 165 மகனாகிய யூதாஸ் மக்கபேயு தலைவனாக இருந்து எருசலேமை தன் வசப்படுத்தி தேவாலயத்தை சுத்தமாக்கி கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அதற்கு பின் யூதாவின் சகோதரின் ஒருவனான யோனத்தான் தலைவனான. அவனுக்கு பின் அவன் சகோதரன் சீமோன் பிரதான ஆசாரியனாய் இருந்து வரி சுமையிலிருந்து யூதருக்கு விடுதலை வாங்கி தந்தான். யூதர்களுக்கும் பூரண மத சுதந்திரம் கிடைத்தது. இவனுக்கு பின் ஜான் ஹிர்கானஸ் என்பவன் எழும்பி ஏதோமை யூத எல்லைக்குள் கொண்டு வந்தான். அதனால் வைதிக யூதர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. காரணம், யூதர்கள் ஏதோமியர்களோடு கூட கலக்க ஆரம்பித்தனர். மக்கபேயின் காலத்தில் பக்தியும் குறைக்கப்பட்டது. இப்படி அநேகர் எழும்பி புரட்சி செய்து யூதர்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்.
இருந்தனர். மக்கபேரின் எழுச்சி மாறி பல ஆண்டுகளான பின் யூதர்களுக்கு புதிய எதிரிகள் தோன்றின. சதுசேயர் தோன்றி கிரேக்க கொள்கைகளை ஆதரித்தும் பரிசேயர்கள் தோன்றி அதனை எதிர்த்தும் வந்தனர். மேலும் அநேகர் எழும்பி புரட்சி செய்து யூதேயா எல்லைகளை விரிவுபடுத்தி அதனை ஆண்டு வந்தனர். அப்படி ஆண்டு வந்த அரிஸ்டாபுலஸ் என்பவன் ரோமர்களை எதிர்த்து கலகம் பண்ணினதால் கிறிஸ்துவுக்கு முன் 63 யூதேயா ரோமர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. யூதர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழந்து ராயனுக்கு கப்பம் கட்டினார்கள். இந்த ரோமர்களின் ஆட்சி காலத்தில் உலகமெங்கும் சாலை வசதிகள் அமைக்கப்பட்டது. பின் நாட்களில் அது சுவிசேஷ பிரச்சாரத்திற்கு வழிவகுத்தது. அதற்கு பின் ஏரோது கிறிஸ்துவுக்கு முன் 37 முதல் 4 வரை யூதேயாவை ஆளுகை செய்தான். யூதர்கள் அவனை விரும்பாத போதும் அவர்களை தன் வசமாக வைத்துக் கொள்ள பாழடைந்த பட்டணங்களையும் தெய்வாலயங்களையும் எடுப்பித்து கட்டி தேசத்தை அழகுபடுத்தினான். இரண்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் எழும்பாவிட்டாலும் வரப்போகும் மேசியாவிற்காக அநேக ஆயுத்தங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவனால் செய்யப்பட்டது என்பது உண்மை. இந்த மௌன காலத்தில் இருந்த யூத மத பிரிவுகளை பற்றி பார்ப்போமா? 4 சுவிசேஷங்களிலும் முக்கிய இடம் பெற்றுள்ள பரிசேயர், சதுசேயர், எசேனியர், ஏரோதியர், செலோத்தியர் ஆகியோர் கிறிஸ்துவுக்கு முன் 2 நூற்றாண்டுகளில் தோன்றியவர்கள். கிரேக்க கலாச்சாரத்தில் யூத மத வாழ்க்கைக்கும் இடையே உள்ள பிரிவுகளுக்கு இவர்கள் பிரதிநிதிகளாய் இருந்தவர்கள். பரிசேயர் முதல் முதலில் ஜான் கிர்கானஸ் நாட்களில் பரிசேயர் என்னும் சமயத்தார் தோன்றினார்கள். பரிசேயருக்குள் வைத்தீக பரிசேயர், நல்ல பரிசேயர் என்று 2 வகுப்பினர்கள் இருந்தார்கள். இவர்கள் யூத நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் கொண்டு கிரேக்க கலாச்சாரத்தை வெறுத்தவர்கள். மற்ற சனங்களை விட பரிசேயர் என்பவர்கள் அதிக பக்தி வைராக்கியம் உடையவர்கள். நியாய பிரமாணத்தை மிக நுணுக்கமாக வியாக்கியானம் செய்பவர்கள். பரிசேயர் சடங்காச்சார தூய்மையில் மிகவும் கண்டிப்பானவர்கள். எனவே பாவிகளிடமிருந்து உணவுப் பொருட்களோ பணமோ வாங்க மாட்டார்கள். பாவிகளை தன் வீட்டில் உபசரிப்பதும் பாவிகளின் வீட்டில் ஒரு பரிசேயன் பந்தி இருப்பதும் இல்லை. தன் வீட்டில் வரும் பாவிகளின் ஆடைகள் அசுத்தமாயிருந்தால் தூய்மையான ஆடைகளை அவனுக்கு உடுத்துவித்தே பின்பு தன் வீட்டில் அவனுக்கு உணவு அளிப்பார்கள். அந்நாட்களில் இவர்களுடைய பாரம்பரியங்கள் முதலாவது நியாய பிரமாணத்தின் வியாக்கியானமாக திகழ்ந்தது. பிற்காலத்தில் நியாய பிரமாணத்திற்கு சமமாக உயர்த்தப்பட்டது. மிஷ்னா, டோரா என்றும் எழுதப்பட்ட பிரமாணத்தை விட பாரம்பரியங்களான பிரமாணமே அதிக கவனமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இவர்கள் கருதினார்கள். ஆனால் இந்த பாரம்பரியம் உண்மையாகவே நியாய பிரமாணத்தின் நோக்கத்தை அவமானப்படுத்தியதாக புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். சதுசேயர் எருசலேமில் உள்ள பிரபுக்கள், பிரதான ஆசாரியர்கள் ஆகியோரின் கட்சியினர். ரோம அரசாங்க அதிகாரிகளுடன் சமமான உறவு கொண்டு ஐஸ்வர்யத்திலும் செல்வாக்கிலும் செழிப்பாயிருந்தனர். தேவாலய நிர்வாகம், மார்க்க சடங்குகளை நிறைவேற்றுதல் ஆகியவை இவர்களின் கடமை. இவர்கள் பொதுமக்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. எனவே பொதுமக்களிடம் இவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. இவர்கள் பரிசேயரின் பாரம்பரியங்களை புறக்கணித்தார்கள். அத்துடன் உயிர் தேடுதல் இல்லை என்றும் ஆவிகள் தேவ தூதர்களும் இல்லை என்றும் கூறினார்கள். அடுத்து எசீனியர்கள். எசீனியர்கள் பரிசேயர் ஆகிய 2 வகுப்பினரும் மக்கபேயர் காலத்தில் தோன்றியவர்கள். கிரேக்க கலாச்சாரத்திற்கு எதிராக தோன்றிய யூத வைத்திய மார்க்கத்தார். பரிசேயர் வேறுபட்ட ஒரு கூட்டமாய் வாழ்ந்த போதிலும் தேவாலய வழிபாட்டை புறக்கணியாமல் பங்கு பெற்று வந்தனர். ஆனால் எசீனியர் என்னும் கூட்டத்தார் யூத சமுதாய வாழ்க்கை மிகவும் கெட்டுவிட்டதால் அதில் கலந்து கொள்ளாமல் தனித்து வாழ்ந்து வந்தனர். இவர்கள் துறவிகளாக குகையில் வாழ்ந்து வந்தனர். சவக்கடலுக்கு அருகே கும்ரான் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் ஒரு துறவி கூட்டமாக வாழ்ந்து வந்தனர். இவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கை நடத்தி வேதத்தை வாசிப்பதிலும் வியாக்கியானம் செய்வதிலும் நகல் செய்வதிலும் தங்கள் நேரத்தை செலவிட்டனர். தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யும்படியாக வேலைகளை செய்து தங்களுக்குண்டான யாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தனர். மிகவும் கண்டிப்பான ஒழுக்க நெறிகளை மேற்பார்வைகளின் கீழ் கொண்டு வந்து இவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் தங்கள் சமயத்தில் ஆட்களை சேர்க்கும் பொருட்டாக சிறுவர் சிறுமிகளை தத்தெடுத்து அடிமைத்தனம், யுத்தம் ஆகியவற்றை எதிர்த்து புறக்கணித்து வாழ்ந்து வந்தனர். இவர்களை தவிர மற்ற வகுப்பினர்களாகிய ஏரோதியர், செலோத்தியர் ஆகியவர்கள் இருந்ததாக புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இவர்கள் யூதர்கள் நடுவில் செல்வாக்கு பெற்றிருந்தனர். ஏரோதியர்கள் ஏரோது அரசு வம்சத்திற்கும் ரோமரின் ஆளுகைக்கும் ஆதரவு கொடுத்து வந்தனர். செலோத்தியரோ ரோம ஆட்சிக்கு எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்காமல் எப்பொழுதும் அவர்களுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்து கொண்டே இருந்தனர். இவர்களுடைய மத வெறியால் ரோமர்கள் எருசலேமை முற்றுகையிட்டு கிறிஸ்துவுக்கு பின் 70 பட்டணத்தையும் தேவாலயத்தையும் அழித்தனர். இந்த 400 வருட இருண்ட காலத்தில் தீர்க்க தரிசிகள் எழும்பி தங்கள் தீர்க்க தரிசனங்களை எழுதாவிட்டால் பல மனிதர்களால் பல புத்தகங்கள் எழுதப்பட்டது. அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். தோபீத்து கிறிஸ்துவுக்கு முன் 2 நூற்றாண்டு
நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட யூத குடும்ப வாழ்க்கையை இப்புத்தகம் விளக்குகிறது. யூதித்து கிறிஸ்துவுக்கு முன் 2nd century இறுதியில் இப்புத்தகம் எழுதப்பட்டது. செலுத்தியரின் ஆட்சியில் யூதர்கள் கண்ட கொடுமைகளையும் மக்கபரின் புரட்சியையும் இப்புத்தகம் விளக்குகிறது. எஸ்தர் கிரேக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 5th century எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சீராக்கின் ஞானம் கிறிஸ்துவுக்கு முன் 180 சீராக்கின் மகனாகிய இயேசு யூதர்களின் கலாச்சாரத்தையும் திருமறையின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ள இப்புத்தகத்தை எழுதினார். 1 Maccabees கிறிஸ்துவுக்கு முன் 100 எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 175 முதல் 134 உள்ள வரலாற்றை இப்புத்தகம் பதிவு செய்கிறது. 2 Maccabees கிறிஸ்துவுக்கு முன் 124 எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 180 முதல் 161 வரை உள்ள வரலாற்றை இப்புத்தகம் வைத்திருக்கிறது. இதை தவிர அநேக புத்தகங்கள் இந்த 400 இரண்ட காலத்தில் எழுதப்பட்டது. அநேக தீர்க்க தரிசனங்கள் குறிப்பாக தானியேல் கண்ட தீர்க்க தரிசனமும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறியது. இப்படி பழைய ஏற்பாட்டின் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருந்தாலும் அநேக சாம்ராஜ்யங்கள் எழும்பி தங்களை ஒடுக்கியிருந்தாலும் யூத மக்கள் தேவனை தேடவோ அவர் வார்த்தையை தேடவோ வரப்போகிற மேசியாவிற்காக தங்கள் வழிகளை ஆயத்தம் பண்ணவோ முடியாத அளவிற்கு இந்த காலத்தில் அவர்களுடைய இருதயமும் இருண்டதாக காணப்பட்டது. தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள ஆண்டவர் எந்த காலத்திலும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த மௌன காலத்தில் மேசியா வருகைக்காக அநேக ஆயத்தங்கள் செய்யப்பட்டது. எனவே இந்த 400 இரண்ட காலம் தேவனை தேட மறுத்த யூதர்களால் உண்டானதே தவிர தேவன் எப்பொழுதும் செயல்படுகிறவராய் இருக்கிறார்.